இந்த உலகத்தில் இப்பொழுது கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது. வியாதி என்கிற காரிருள், பயம் என்கிற காரிருளை உருவாக்கியிருக்கிறது. இந்த சூழலில்தான் நான் தாயுமானந்தனுடைய பாடலை நினைத்து பார்க்கிறேன். ஏதும் தெரியாது எனைமறைத்த வல்லிருளை நீக்குவதற்கு எனக்குள்ளே எரிய வேண்டிய விளக்கை ஏற்று என்று தாயுமானந்தன் கேட்கிறார். பாரத பிரதமர் இன்று, அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுத்திரியை, அகல் விளக்கை, அதையும் தாண்டி உங்கள் கைபேசிகளில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி, இப்பொழுது எனக்கு தேவை என்னை விளக்கேற்ற சொல்லுகிறவரா, எனக்குள் எரிய வேண்டிய விளக்கை ஏற்றுகிறவரா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீபம் உண்டு, அதை ஆத்ம தீபம் என்று இதிகாசங்கள் சொல்லும். இந்த இருள் என்று மாறும், இந்த வேதனை என்று மாறும், ஊரடங்கு என்கிற இந்த இருளை மாற்றுகிறவர் யார்? இன்று மாலை விளக்கேற்றுவதற்கு பாரத பிரதமர் அழைக்கிறார். நான் நமக்குள் விளக்கை ஏற்றுகிறவரை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்னை கேட்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இருளை விளக்கி நமக்குள் ஒளியை ஏற்றுகிறவர் யார் தெரியுமா? நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் கொரோனாவை ஒழிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் மனம் இறங்கினால் ஒழிய இந்த தேசத்தின் இருள் மாறாது. இந்த தேசத்தின் இருள் விலக வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர், அண்டமெல்லாம் ஆண்டு நடத்துகிற ஆண்டவர் இந்த தேசத்தின் மீது இறங்க வேண்டும். அதனால்தான் அமெரிக்காவில் சமீப காலமாக தேவாலயங்களை எல்லாம் கேளிக்கை விடுதிகளாக மாற்றி, வாடகை கட்டிடங்களாக்கி, வணிக வளாகங்களாக்கிய அமெரிக்கா இப்பொழுது வீதிகளில் நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கிவிட்டது. இத்தாலி விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டு தேவனாகிய கர்த்தரை புறந்தள்ளிவிட்டு ஆலயங்களையெல்லாம் தீட்டுப்படுத்தி, ஆராதனைகளை கொலைத்து போட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்ட இத்தாலி இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நிற்கிறது. கட்சவி வழியாக வருகிற சில காணொளி காட்சிகளை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஜனங்கள் வீதிகளில் வந்து நின்று முழங்காலில் நிற்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விளக்கை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் ஏற்ற முடியும். எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ரட்சியும், எங்கள் தேசத்தை பாதுகாத்தருளும், எங்கள் விளக்கை ஏற்றும், எங்களுடைய தீபம் அணைந்து போகாதபடி பாதுகாத்தருளும் என்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விளக்கை ஏற்றுவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் மாத்திரம்தான் கூடும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை விடுவிக்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். எனவேதான் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. எந்த ஜனம் தன்னை தாழ்த்துகிறதோ,
யார் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக தாழ்த்துகிறார்களோ, எந்த தேசம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறதோ அந்த தேசத்திற்கு அவர் ரட்சிப்பை கொண்டு வருவார். இந்தியாவின் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவாராக. உங்கள் ஒவ்வொருவருடைய விளக்கையும் ஆண்டவர் ஏற்றுவாராக. விளக்கை ஏற்றுவதல்ல, விளக்கை ஏற்றுகிறவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்புவாராக, நன்மை செய்வாராக. ஆமென்.